உடுமலை சங்கர் கொலை வழக்கில் கௌசல்யாவின் தந்தை விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த கௌசல்யா மற்றும் உடுமலையை சேர்ந்த சங்கர் ஆகிய இருவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மூன்று பேர் கொண்ட கும்பல் வெட்டியதில் ஷங்கர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இது தொடர்பான வழக்கில் கௌசல்யாவின் தந்தை உள்ளிட்ட ஆறு பேருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருப்பூர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமியை விடுதலை செய்தும் மற்ற ஐந்து பேரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இந்த நிலையில் சின்னசாமியை விடுவிக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் ஜெகதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது